ஷேக்கர் வெஜ் புலாவ் தயா செய்யும் விதம். ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து உப்பு போட்டு கொதித்து காய வைத்து கடாய் சூடாக்கி ஆயில் ஊற்றி கரம் மசாலா, லவங்கம், ஏலக்காய், சாயி ஜீரா, ஸ்டார் அனீஸ் பிரியாணியிலே போட்டு வறுத்து கொஞ்சம் மணம் வந்த பின் சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கி இப்போ தண்ணீர் கொதித்து காய்ந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வைத்தது போட்டு வெங்காயம் வெந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பச்சை வாசம் மாறிய பின் குடைமிளகாய் போட்டு கிளறி விட்டு மீல் மேக்கர் ஊற வைத்து பொடித்தது போட்டு கிளறி விட்டு வதக்கி சிவப்பு மிளகு பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, கறி மசாலா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகு போட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் செய்து மூடி 5 மினிட்ஸ் வேக வைத்து ரைஸ் வெந்திருக்கு. ஒரு பிளேட்டில் எடுத்து சைடில் வைத்து கறி இப்போ நல்லா ரெடியாகி இருக்கு. இது கூட வேக வைத்த பச்சை பட்டாணி போட்டு சின்னதாக கட் பண்ணிய புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டு கிளறி விட்டு எல்லாம் வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் செய்து ஹாஃப் ரைஸ் சாஃப்ரன் கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைத்து கறி எடுத்து ரைஸ் மேலே பரப்பி வைத்து தக்காளி துண்டு, சின்னதாக கட் பண்ணிய புதினா இலை, கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணியது போட்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டு ஃப்ரைடு பிரெட் துண்டுகள் போட்டு சாஃப்ரின் ரைஸ் மேலே வைத்து ஃப்ரைட் ஆனியன் வைத்து முந்திரி பருப்பு வறுத்தது போட்டு கொத்தமல்லி இலை போட்டு புதினா இலை மேலே வைத்து லைம் ஜூஸ் ஊற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. வாவ், வெரி டேஸ்டி. மீல் மேக்கர் வெஜ் புலாவ் ரெடி.